ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல ஸ்டீரியோஐசமர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு க்வெஸ்சன், ஜேஇ மெயின் 2024ல வந்த க்வெஸ்சன். இது ஒரு சிம்பிளான க்வெஸ்சன், ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணோன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ல வந்து என்ன மாதிரியான ஆன்சர் எதிர்பார்த்திருக்காங்கன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசமர்ஸ் பாசிபிள் ஃபார் த கிவன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது, நிறைய இடத்துல மூணு ப்ரோமின் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த மாலிக்யூலுக்கு எத்தனை ஸ்டீரியோ ஐசமர்ஸ் இருக்குன்றது தான் கேள்வி. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீரியோ ஐசமர்ஸ்னா என்ன, அப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ்னா என்ன, அதை பார்த்துட்டு நம்ம இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ண வரலாம். ஸ்டீரியோஐசமர்ஸை பற்றி டீட்டெயில்டான வீடியோ நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தா இன்னும் ஃபண்டமெண்டலான டீட்டெயில்ஸ் நல்லா படிச்சுக்கலாம் அதுலேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்ல இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஸ்டீரியோ ஐசமர்ஸ் வந்து ரெண்டு விதமாக கிளாசிஃபை ஆகும். கான்ஃபர்மேஷனல் ஐசமர்னு ஒரு செட் ஆஃப் ஐசமர்ஸை சொல்லுவோம், இன்னொரு செட் ஆஃப் ஐசமர்ஸை கான்ஃபிகரேஷனல் ஐசமர்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஃபர்மேஷனல் ஐசமர்ஸை ரோட்டாமர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம், கான்ஃபர்மர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருக்கிறதுனால அந்த அந்த டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், அதை தான் வந்து கான்ஃபர்மேஷனல் ஐசமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப பாப்புலரான விஷயம். நம்ம நியூமேன் ப்ரொஜெக்ஷனில் பார்த்துருப்போம், சாஹாஸ் ப்ரொஜெக்ஷனில் பார்த்துருப்போம், நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி டயக்ராம்லாம் வரைஞ்சிருப்போம் கான்ஃபர்மேஷனல் ஐசமர்ஸ்க்கு. ஸோ இந்த ஐசமர்ஸ் கூட நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம், அந்த ரொட்டேஷன் ஸ்லோவாக இருந்ததுன்னா. ஸோ அதை வந்து தனியாக நம்ம வேற வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கான்ஃபிகரேஷனல் ஐசமர்ஸ், அதாவது ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் அண்ட் ஜியாமெட்ரிக்கல் ஐசமர்ஸ். ஸோ ஆப்டிக்கல் பேரை பார்த்தாலே தெரியுது, நம்ம வந்து லைட்டை பொறுத்த விஷயம். ஸோ இந்த ஐசமர்ஸ் வந்து லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஐசமர்ஸ். ஸோ எப்படி லைட்டுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இந்த ஐசமர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஜியாமெட்ரிக்கல் ஐசமர்ஸ் பேர் ஜியாமெட்ரின்னே இருக்குது, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ரெப்ரசன்டேஷன், அதை பொறுத்து அந்த ஐசமர்ஸ் வேறு வேறு விதமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து கான்ஃபிகரேஷனல் ஐசமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசமர்ஸ்க்கு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, ஒரு கைரல் கார்பன் இருக்கணும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்டிக்கல் ஐசமர்ஸை பேப்பரில் எழுதும் போது அவங்கள எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும், அந்த வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன் தான் ஆர்எஸ் நோட்டேஷன். அதே மாதிரி ஜியாமெட்ரிக்கல் ஐசமர்ஸ்லையும் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற கன்வென்ஷன் தான் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இல்லை இஆர்இசட். இது ரெண்டுத்தை பற்றியும் அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்டிக்கல் ஐசமர்ஸ்க்கு வருவோம். ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து லைட்டை பொறுத்த விஷயம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஐசமர்ஸ் வந்து எல்லா ஐசமர்ஸ்க்கும் மிரர் இமேஜ் உண்டு. ஆனால் இந்த ஆப்டிக்கல் ஐசமர்ஸில் ஒரு செட் ஆஃப் ஐசமர்ஸோட மிரர் இமேஜ் வந்து நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும், வெவ்வேறையாக இருக்கும். அந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கும்போது அந்த ரெண்டு மாலிக்யூலும் வெவ்வேறு மாலிக்யூல்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் பிளேன் போலரைஸ் லைட்டு டிஃப்ளெக்ட் பண்ணுன்றது நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கக்கூடியது. இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ்க்கு பேர் வந்து எனன்சியமர்ஸ். ஸோ ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் மிரர் இமேஜ் இருக்கும், எந்த மிரர் இமேஜ் வந்து நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கோ, வெவ்வேறையாக இருக்கோ, அவங்கெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருப்பாங்க, அதாவது பிளேன் போலரைஸ் லைட்டை டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மிரர் இமேஜ் ஐசமர்ஸ்க்கு பேர் எனான்சியமர்ஸ். இப்போ இதே ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் நான் மிரர் இமேஜ் ஐசமர்ஸ், அதாவது மிரர் இமேஜ் இல்லாத ஒரே மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா உள்ள ஐசமர்ஸுக்கு இருக்காங்க. அந்த ஐசமர்ஸ் வந்து சிலது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கலாம், சிலது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாகவும் இருக்கலாம். இந்த ஐசமர்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து டயாஸ்டீரியோமர்ஸ்ன்னு பேர். இதே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் டயாஸ்டீரியோமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீசோ காம்பவுண்ட் பேர். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, டாட்டாரிக் ஆசிட் தான் ரொம்ப பாப்புலர் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம ஆப்டிக்கல் ஐசமர்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது
எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ சென்டர் இருக்கோ, 2n. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு கைரல் கார்பன், நம்பர் ஆஃப் கைரல் கார்பன். இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 1னா 2 பவர் 1, 2. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 2னா 2 பவர் 2, 4. என் இஸ் ஈக்குவல் டு 3னா 2 பவர் 3, 8. அதே மாதிரி 2 பவர் 4னா 16. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ இந்த ரூல் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் எத்தனை இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா, எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்றத பொறுத்து தான் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசமர்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கைரல் கார்பன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், அ கார்பன் சரவுண்டட் பை 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் டாட்டாரிக் ஆசிட்ல எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே ஆர் ஆர்ன்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஆர் அண்ட் எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதே நம்மளோட மற்ற வீடியோஸில் பாருங்கள், டீட்டெயிலாக சிம்பிளிஃபைடாக அழகாக கொடுத்துருக்கோம். அது ரொம்ப இது இந்த நொட்டேஷன்ஸும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இந்த ஆர்எஸ் நொட்டேஷன் வந்து பாப்புலரான கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அதனால் அதை பற்றிய வீடியோ நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ரெண்டு கைரல் சென்டர் இருக்குது. ஸோ ரெண்டு கைரல் கார்பன் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் மாலிக்யூலுக்கு 4 ஸ்டீரியோஐசமர் இருக்கும். அந்த 4 ஸ்டீரியோஐசமரை எப்படி நம்ம பார்ப்போம், ஒரு ஸ்டீரியோஐசமர் வந்து ரெண்டு குரூப்பும், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓஹெச்சும் ஒரே சைடில் இருக்குது, இன்னொன்று வந்து ரெண்டு ஓஹெச்சும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு கேஸுக்கும் அதோட மிரர் இமேஜ். ஸோ இந்த கேஸில் இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ் இது, இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ் இது. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4. ஸோ இதை தான் நம்ம நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மிரர் இமேஜ் சேமா டிஃப்ரெண்டா, அதை தான் பொறுத்து நம்ம அந்த மாலிக்யூல் எனான்சியமர்ஸாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ப்ளஸ் டாட்டாரிக் ஆசிட், மைனஸ் டாட்டாரிக் ஆசிட்னு நீங்கள் நொட்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம இந்த மாலிக்யூலை பிளேன் போலரைஸ் லைட்டில் போலாரிமீட்டரில் வச்சா, அது பிளேன் போலரைஸ் லைட்டை ரைட்டுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா அது ப்ளஸ். அதே இந்த மாலிக்யூலை வைக்கும்போது அது லெஃப்ட்டுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா அது மைனஸ். ஸோ இந்த ரெண்டு மாலிக்யூலும் மிரர் இமேஜ் மாலிக்யூல்ஸ். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் எனான்சியமர்ஸ். ஏன்னா இவர் வேற இவர் வேற, இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்துவமான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வெவ்வேறையாக இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, அவங்களோட மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும், வெறும் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ப்ளஸ் டாட்டாரிக் ஆசிடுக்கும் மைனஸ் டாட்டாரிக் ஆசிடுக்கும் வேறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டீரியோஐசமர்ஸ்க்கு தான் நம்ம வந்து எனான்சியமர்ஸ்ன்னு பேர் சொல்லுவோம். ஸோ இந்த எனான்சியமர்ஸ் வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஐசமர்ஸ். ஸோ எத்தனை எனான்சியமர்ஸ் இருக்கும், ஒரே ஒரு செட், ஒரு பர்டிகுலர் மாலிக்யூலுக்கு ஒரு எனான்சியமர் தான் இருக்கும். ஸோ ஒன்று ஆராக இருந்தால் இன்னொன்று எஸ்ஆர் இருக்கும். இப்படி தான் நம்மளோட நொட்டேஷன்ஸ் அமையும். ஸோ அடுத்தது இந்த மற்ற ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ், இந்த ஸ்ட்ரக்சரோட மிரர் இமேஜ் இது. ஆனால் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் நம்ம கவனித்து பார்க்கும்போது, இந்த இந்த மிரர் இமேஜ் ஸ்ட்ரக்சரும் இந்த மாலிக்யூலும் ஒரே மாதிரியான மாலிக்யூல் தான். அதாவது நான் இப்போ இந்த மாலிக்யூலை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாலிக்யூல் மேலே வச்சேன்னா, இந்த குரூப்பும் ரெண்டு குரூப்பும் மேலே குரூப்பும் சேம், அதே மாதிரி இந்த ரெண்டு குரூப்பும் இந்த ரெண்டு குரூப்போட ஓவர்லேப் ஆகும். அதனால இந்த அதாவது ஆசிட் குரூப்ஸ் மேலே கீழே சேமாக இருக்கும்போது இந்த ஓஹெச் குரூப் ரெண்டும் இந்த ஓஹெச் குரூப்போட ஓவர்லேப் ஆகும். நான் 180 டிகிரி இந்த மாலிக்யூலை ரொட்டேட் பண்ணி இது மேலே வச்சேன்னா, அதனால இந்த மிரர் இமேஜ்ன்றது இல்லவே இல்லைன்றது தான் அர்த்தம். அதாவது இந்த மாலிக்யூல் அண்ட் இட்ஸ் மிரர் இமேஜ் ரெண்டுமே சேம். அதனால இந்த மாதிரியான காம்பவுண்ட் அனா கைரல் சென்டர் இருக்கு, இந்த மாதிரியான காம்பவுண்ட்க்கு பேர் தான் மீசோ. ஸோ மீசோன்றது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது வந்து இன்டர்னல் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளோட மற்ற வீடியோஸில் இருக்கும், போய் படிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லை. இங்கே நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த ரூல் 2 பவர் n, ஒரு ஆப்டிக்கல் ஐசமர்னா ஒரு கைரல் சென்டர் இருந்தால் ரெண்டு ஸ்டீரியோ ஐசமர்ஸ் பாசிபிள். ஸோ ரெண்டு இருந்ததுன்னா 4 பாசிபிள். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி இந்த பர்டிகுலர் கேஸில். மற்றதெல்லாம் நம்ம மற்ற வீடியோஸில் பார்த்து மற்ற கான்டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை காமனாக சிஸ்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்ட்ரான்ஸ் எப்போ சொல்லுவாங்கன்னா ஹைட்ரஜனை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பர்டிகுலர் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா இதுவும் பியூட்டீன், இதுவும் டூ பியூட்டீன், இதுவும் டூ பியூட்டீன். ஸோ இந்த டூ பியூட்டீனில் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே சைடில் இருந்ததுன்னா அது சிஸ் டூ பியூட்டீன், ஹைட்ரஜன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா ட்ரான்ஸ். ஸோ இதை ஸ்டிக் மாடலில் இப்படி கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் லைன் மாடல்ஸில். ஸோ இதை தான் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வேற எங்கேயாவது பார்க்கும்போது எங்கே நம்ம சொல்லப்படலையோ, எந்த பாண்டு இன் மென்ஷன் பண்ணலையோ, இந்த இடத்துலலாம் மென்ஷன் பண்ணலை இல்லையா, இந்த மென்ஷன் பண்ணாத பாண்ட் ஹைட்ரஜன் என்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்காக இந்த ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த தேர்ட் கேஸ் பாருங்க. இந்த தேர்ட் கேஸில் பார்த்தோம்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் ஏதாவது ஒரு கார்பனில் கூட ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்தால், இங்கே மெத்தில் குரூப் ரெண்டும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா, இல்லை ஒரே மாதிரியான குரூப்ஸ் கார்பனில் இருந்ததுன்னா அந்த கார்பன் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் காட்டாது. நோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எப்போதுமே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் காட்டும், கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்கிற கார்பன்ஸில் இருக்கிற ரெண்டு குரூப்பும் வெவ்வேறையாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் வெவ்வேறையாக இருக்கணும். வெவ்வேறையாக இருந்தால் தான் அது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் காட்டும். இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேஸில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த கார்பனுக்கு ஒரு ப்ரோமின் இருக்குது, ஒரு ஃப்ளோரின் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வேறு வேறு. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா குளோரின் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு. எப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ஸில் இருக்கிற ரெண்டு கார்பனுக்கும் வெவ்வேறு குரூப்ஸ் இருக்கோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டும். ஸோ அது எப்படி காட்டுது, ஒரு கண்டிஷன் இந்த மாதிரினா அடுத்த கண்டிஷன் இந்த குரூப்ஸ் அட்லீஸ்ட் ஒரு குரூப் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மேலே போய் குளோரின் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரெப்ரசன்டேஷனும் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து மிரர் இமேஜ் ஐசோமர் கிடையாது. ஸோ அதனால ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை நம்ம டயாஸ்டீரியோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம ஹைட்ரஜன் இல்லாததுனால நாலு குரூப்பும் வேற வேற குரூப்பாக இருக்கிறதுனால இங்கே நம்ம சிஸ் ட்ரான்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால கேன் இன்கால் ப்ரீலாக்ஸ் ரூலே யூஸ் பண்ணி, எப்படி நம்ம ஆர்எஸ் நோட்டேஷன் கேன் இன்கால் ப்ரீலாக்ஸ் ரூலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் சிப் ரூல் யூஸ் பண்ணி இஇசெட் நோட்டேஷன் அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கார்பனுக்கு கூட இருக்கிற ரெண்டு ப்ரோமின் ஆட்டம், சாரி ரெண்டு குரூப்ஸ் இல்லை, எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி, ஹையர் ப்ரையாரிட்டி எப்படி சொல்லுவோம், அட்டாமிக் வெயிட்டை பொறுத்தோ இல்லை அட்டாமிக் நம்பரை பொறுத்தோ. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ஃப்ளூரினை விட ப்ரோமின் அட்டாமிக் நம்பர் பெருசு. ஸோ அதனால் ப்ரோமினுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி அடுத்த கார்பனில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஹைட்ரஜனை விட குளோரினுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ அதனால் குளோரினுக்கு ஹை ப்ரையாரிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ரெண்டு ஹை ப்ரையாரிட்டி குரூப்பும் ஒரே சைடில் இருக்கிறதுனால இந்த நோட்டேஷனை வந்து ஜீன் சொல்லுவோம், ஜூசாமன் ஜீன். அதே அடுத்த மாலிக்யூல் நம்ம பார்க்கும்போது ஹை ப்ரையாரிட்டி குரூப் ரெண்டும் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் பொசிஷனில் ஹை ப்ரையாரிட்டி குரூப் இருக்கும்போது அதுக்கு என்டிஜென் ஈன்றது அசைன் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீ சேம் சைட். ஓகே, ஸோ ரெண்டு ஹை ப்ரையாரிட்டியும் ஒரே சைடில் இருந்தால் நோட்டேஷன் இசட், ரெண்டு ஹை ப்ரையாரிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதுக்கு ஈன்னு சொல்லி அந்த மாலிக்யூலோட நேம் எழுதுவோம். ஸோ இதுதான் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா இல்லையான்றது இந்த கண்டிஷனை வச்சு தான் பார்ப்போம். ஸோ கார்பன் கூட இருக்கிற ரெண்டு குரூப்ஸும் சேமாக இருந்ததுன்னா அங்கே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இல்லை என்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற க்வெஷ்சனுக்கு வருவோம். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பாசிபிள் ஃபார் த கிவன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த கிவன் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஒன், இங்கே டபுள் பாண்ட் டூ. ஸோ இந்த ரெண்டு டபுள் பாண்டில் நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணாதது ஹைட்ரஜன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்ட்ரக்சர் ஒன்ல நம்ம இப்படி வரைஞ்சி பார்த்தோம்னா இந்த கார்பன் ஆட்டம் கார்பன் கார்பன் பாண்ட், அப்போ இந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ ப்ரோமின் தான் ஹையர் ப்ரையாரிட்டி, மெத்தில் குரூப் வந்து லோவர் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி அடுத்த கார்பனுக்கு இங்கே வந்து கார்பன் இருக்குது. ஸோ இதுதான் ஹை ப்ரையாரிட்டி,
ஹைட்ரஜன் வந்து லோ ப்ரையாரிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக் ஃபர்ஸ்ட் டபுள் பாண்டில் டெஃபினட்டாக ஜியோமெட்ரிக்கல் ஐசமரிசம் உண்டு. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே புரோமின் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ புரோமின் ஹை ப்ரையாரிட்டி, கார்பன் லோ ப்ரையாரிட்டி. அதே போல் அடுத்த கார்பன், இந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு பார்க்கும்போது இந்த இடத்துல கார்பன் இருக்குது, இங்கேயும் மெத்தில் குரூப், இங்கே கார்பன், இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த கார்பன் கூட புரோமின் இருக்குது. நமக்கு சிப் ரூல் தெரியும் இல்லையா, ரெண்டு குரூப்பும் ஒரே இருந்ததுன்னா அடுத்த கார்பன் பாண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல புரோமின் இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி, இந்த கார்பனுக்கு லோ ப்ரையாரிட்டி. ஸோ இந்த கார்பனும் ஐசோமரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டுது, இந்த கார்பனும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காட்டுது. இதுதான் முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு கைரல் கார்பன் இருக்கா? ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்லாம் கைரல் கிடையாது. இந்த இடத்துல CH2, ஸோ அதனால இதுவும் கைரல் கிடையாது. ஸோ ஆனால் இந்த இடம் பார்க்கும்போது ஒரு புரோமின் ஒரு குரூப் இந்த பக்கம், ஒரு குரூப் இந்த பக்கம், அப்போ சொல்லப்படாத ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கார்பன் வந்து கைரல். ஸோ இங்கே டூ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காட்டுற குரூப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசமர்ஸ் சொல்லலாம்? ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இப்போ இந்த இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசமர்ஸ் நான் வந்து நாலு விதமான ஜியோமெட்ரிக்கல் ஐசமர்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ எப்படி இந்த நாலு விதமான ஜியோமெட்ரிக்கல் ஐசமரிசம் வரைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு யோசனை வந்ததுன்னா, ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்கே மெத்தில் குரூப் இருக்கு, இங்கேயும் மெத்தில் குரூப் இருக்கு, இதுவும் மெத்தில் குரூப் இருக்கு, அதனால இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்கே ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது இ, இங்கே ஹை ப்ரையாரிட்டி சேம் சைடில் இருக்கிறதுனால இது ஜி. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்னில் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இஎன்ஜி. இப்போ அனதர் வே டு லுக் அட் தி ஸ்ட்ரக்சர், இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி வரையலாம்? இந்த பார்ட், செகண்ட் பார்ட், இந்த செகண்ட் பார்ட்டை ஜிக்கு பதிலாக இயை மாற்றலாம். அதுதான் நான் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் புரோமினை கீழையும் மெத்தில் மேலேயும் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா, மெத்தில் இங்க இருக்கு, புரோமின் கீழே இருக்கு. ஸோ ஹை கீழே இருக்கு, ஹை ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கு. இந்த கேஸ்ல நம்ம மாறவே இல்லை, ஃபர்ஸ்ட் கேஸ் ஈயாவே இருக்கு, செகண்ட் கேஸும் நம்ம என்ன மாத்திட்டோம், ஹை ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைட் இ. ஸோ செகண்ட் கேஸ் என்ன ஆயிடுது, இ அண்ட் இ. இப்போ தேர்ட் கேட்டகரி என்ன பண்றோம், இந்த புரோமின் இந்த குரூப் அப்படியே வச்சுக்கிட்டு, செகண்ட் குரூப் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மாத்தல. ஸோ திஸ் இஸ் ஜி. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹை ப்ரையாரிட்டிய சேம் சைட்ல வச்சிட்டோம். புரோமின் ஹை ப்ரையாரிட்டி இல்லையா, ஹை ப்ரையாரிட்டிய சேம் சைடே வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஜி. ஸோ ஸ்ட்ரக்சர் த்ரீல நம்ம பார்க்கும்போது இசட் இசட் நோட்டேஷன் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஃபோர்ல நம்ம எப்படி பார்க்குறோம், ஹை ப்ரையாரிட்டி ஆன் த சேம் சைட், அண்ட் இந்த கேஸ்ல என்ன ஆகுது, ஹை ப்ரையாரிட்டி ஆன் தி ஆப்போசிட் சைட், அதாவது Z and E. So, நாலு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, E and Z, E and E, Z and Z, and Z and E. So, மொத்தம் நாலு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு. இந்த நாலு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸுக்கும் அவங்களோட ஸ்டீரியோ சென்டர், இந்த கார்பன் ஸ்டீரியோ சென்டர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டீரியோ சென்டர்னா ஆப்டிக்கல் ஐசமர்ஸ்க்கு நம்ம என்ன ரூல் சொன்னோம், 2n, n இஸ் ஈக்குவல் டு 1னா நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசமர்ஸ் 2. ஸோ அப்போ இந்த இ பை ஜிக்கு மிரர் இமேஜ் இருக்கும், இ பை இக்கு ஒரு மிரர் இமேஜ் இருக்கும், இசட் பை இசட்க்கு ஒரு மிரர் இமேஜ், இசட் பை இக்கு இன்னொரு மிரர் இமேஜ்.
ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், இதோட மிரர் இமேஜ் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஸோ மொத்தம் நமக்கு இந்த பர்டிகுலர் மாலிக்யூலுக்கு 8 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதாவது 4 ஜியோமெட்ரிக்கல் ஐசமர்ஸ், அப்புறம் அந்த ஈச் ஜியோமெட்ரிக்கல் ஐசமரோட ஆப்டிக்கல் ஐசமர். So therefore, 8. So each has 2, 4 into 2, which is 8. இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ குயிக்காக நம்ம பார்க்கணும்னா, ரெண்டு இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ரெண்டாக இருந்ததுன்னா 4 ஜியாமெட்ரிக்கல், ஸோ ஆப்டிக்கல் ஐசமர்ஸ் 2. ஸோ இது மொத்தம் 8. அப்படியே ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது திஸ் இஸ் த வே யூ ஃபைண்ட் தி ஆன்சர். ஈஸியாக புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.